இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமானது. நீங்க உணர்த்தீங்கன்னா உங்க மனத்துல அதே எண்ணம் தானே ஓடும். எனக்கு நிறைய பேர் குழந்தை கூட்டிட்டு வந்து இப்படி என் முன்னாடி போட்டு, சத்குரு இதுக்கு ஒன்றும் ஞாபகமே இருக்காது, எந்த படித்தாலும் ஞாபகம் இல்லைன்னு ஞாபக சக்தி கொடுக்கணும், எல்லாம் மறந்து போட நான் தானே இருக்குமா, நீங்கள் ஞாபகம் வச்சு தானே இப்படி கஷ்டப்படுறீங்க. அதுக்காக தான் தியானம் ஒன்று கொண்டு வந்தது. சத்குரு, எவ்வளவு தான் முயன்றாலும் இறந்த காலத்தில் செய்த பிழைகள் தவறுகள் நிகழ்காலத்தில் மீண்டும் நினைவு வந்து மீள முடியாத வருத்தத்தில் வைக்கின்றதே, இவற்றிலிருந்து மீள வழி இல்லையா? ஏ, இப்போ ஒன்றும் தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு கேட்குறாங்களா என்ன? அப்போ தான் பண்ண முடிஞ்சது, இப்போ ஒன்றும் பண்ண முடியும், வயசாகிடுச்சின்னு நினைக்கிறேன். இப்போ ஒன்றும் பண்ண முடியலன்னு கேட்குறாங்களா? சரி, யார் யாருக்கு எது எது முக்கியமோ அவர் வாழ்க்கையில் அதுதானே அவர் நினச்சிக்கிறாங்க. அப்படி தானே, அதுதானே நம்ம நினச்சிக்க முடியும். நாம் எது நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானதுன்னு நாம் நினச்சிக்கிறோமோ அதுதானே நம்ம மனத்தில் ஓடுது, அப்படி தானே ஓடுது. இப்போ நீங்கள் ஏதோ தவறுன்னு இன்னொருத்தர் சொன்னாங்க, நீங்கள் அது செஞ்சது என்னதுக்குன்னா அது உங்களுக்கு நல்லா இருந்தது, அதுக்கு தானே போனீங்க. ஆனால் செஞ்சாச்சு, இப்போ எல்லாருமே தவறுன்னு சொல்கிறாங்க, இப்போ வயசாயிடுச்சு, இப்போது அதே எண்ணம் ஓடுது. எது முக்கியமானது அதை நாம் உறுதிப்படுத்திக்கணும் தானே. நம்ம வாழ்க்கையில் எனக்கு எது ரொம்ப முக்கியமானது, இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன், உங்களுக்கு எது ரொம்ப முக்கியமானது உங்கள் வாழ்க்கையில்? நீங்கள் ஆனந்தமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமானதா, இல்லை யாரோ உங்களுக்கு குத்திட்டாங்க அவன் எப்படியோ போய் திருப்பி குத்துறது ரொம்ப முக்கியமானதா, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு தொழிலோ வேலையோ ஏதோ பண்ணிக்கிறீங்க, ஏதோ ஒரு நாலு காசு சம்பாதிக்கணும்னு நினச்சிக்கிறீங்க, அதே ரொம்ப முக்கியமானதா? எது ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு? ஆனந்தமாக இருக்கிறது முக்கியமானதா? இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமானது. நீங்கள் உணர்த்தீங்கன்னா உங்கள் மனத்தில் அதே எண்ணம் தானே ஓடும், எப்படி என்ன ஆனந்தமாக இருக்கிறதுனே அதுதானே ஓடும். இப்போது இது தவறுன்னு நீங்கள் தவறுன்னு உணர்தான், இது நீங்கள் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு நல்லதுன்னு நினச்சி தான் நீங்கள் பண்ணீங்க, பத்து பேரை சுற்ற அது தவறுன்னு சொல்லிட்டாங்க, அப்படி தானே? இப்போது அது கொஞ்சம் குத்துது, நரக்கத்துக்கு போயிடுவேனோ என்னமோ, வேறு ஏதோ பாதிப்பு வந்துடுமோ என்னமோ, ஏதோ மனத்தில் ஒரு பண்ணணுமே வேலை. இந்த மனோன்றது பல விதமாக செயல்பட முடியும். இப்போ உலகத்தில் ஒரு பிரச்சனை என்னென்ன, இந்த மனோன்றது ரொம்ப ஒரு அடிப்படையான நிலையில் தான் மக்களை உபயோகப்படுத்திருக்கிறாங்க. இது என்னென்னா ஞாபகசக்தி கற்பனை. நேற்று செஞ்சதெல்லாம் ஞாபகம் இருக்குது, அதை வச்சுட்டு நாளைக்கு என்ன செய்யலான்னு ஒரு கற்பனை நடக்குது. கற்பனைன்றது புதுசாக ஒன்று வராது, நம்ம ஞாபகத்தில் என்ன இருக்குதோ அதே நாம் கொஞ்சம் அதிகப்படுத்தா கற்பனை, அப்படி தானே? நம்ம ஞாபக சக்தி எடுத்துகிட்டு கொஞ்சம் மேக்கப் படித்தா அது கற்பனை தானே, அப்படி தானேம்மா? கற்பனையில் நம்ம அனுபவத்தில் இல்லாதது ஒன்று வராது, நம்ம அனுபவத்தில் இருக்கிறது தான் கொஞ்சம் அதிகப்படுத்தி நமக்கு வருது. இந்த ரெண்டு சிக்கலில், இந்த ஞாபகசக்தி கற்பனை, இந்த சிக்கலில் சிக்கிட்டிங்கன்னா புதுசாக உங்களுக்கு ஒன்றும் நடக்க முடியாது வாழ்க்கையில், அதே பழசு தான், சுற்றி 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 அதே நடக்குது. கொஞ்சம் மிகப்படுத்திக்கலாம், நம்ம ஞாபகத்தில் இருக்கிறது கொஞ்சம் மிகப்படுத்தி நாம் கற்பனையாக பண்ணிக்கலாம். எப்போ நாம் இந்த சிக்கலில் சிக்கிட்டோமோ ஞாபகசக்தி கற்பனை இவ்வளோ தான் நடக்குது. இப்போ அப்படி தானே மனம் நடந்திருக்குது? இது ரொம்ப மனத்தில் அடிப்படையான சக்தி, இது ஞாபக சக்தின்றது. என்னென்ன, எனக்கு நிறைய பேர் குழந்தை கூட்டிகிட்டு வந்து இப்படி என் முன்னாடி போட்டு, சத்குரு இதுக்கு ஒன்றும் ஞாபகமே இருக்காது, எந்த படித்தாலும் ஞாபகம் இல்லைன்னு ஞாபக சக்தி கொடுக்கணும், எல்லாம் மறந்து போட நான் தானே இருக்குமா, நீங்கள் ஞாபகம் வச்சு தானே இப்படி கஷ்டப்படுறீங்க,
நேற்று நடந்து ஒன்றும் ஞாபகம் இல்லாமல் ஆனந்தமாக இருக்கிறான். நேற்று என்னென்னமோ சொன்னாங்க ஸ்கூலில், இவன் ஆனந்தமாகவே இருக்கிறான். அவர் சொன்னதெல்லாம் கேட்டு ஞாபகம் வச்சுருந்தா எல்லாம் போயிருக்கும். இவன் ஆனந்தமாகவே இருக்கிறான். ஞாபகசக்தி கற்பனைன்றது ரொம்ப மனத்தில் ரொம்ப அடிப்படையான சக்தி. அது வேண்டான்னு நான் சொல்லலை, ஆனால் ரொம்ப அடிப்படையானது. அந்த நிலையிலேயே மனம் உபயோகப்படுத்தான். பழசுன்றது இறந்த காலம்ன்றது நம்ம வாழ்க்கையில் நிகழ்ந்த காலம் மாதிரி நடக்குது. என்னத்துக்குன்னா, இப்போது உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஞாபக சக்தி தானே? உங்கள் அப்பா யாருன்னு கேட்டால் இவரேன்னு சொல்கிறீங்க, எப்படி ஞாபக சக்தி தானே? ம், உங்கள் தாய் தந்தை இருந்தால் சரி, உங்கள் கணவன் மனைவி இருந்தால் சரி, உங்கள் குழந்தை இருந்தால் சரி, உங்கள் தொழில் இருந்தால் சரி, உங்கள் அந்தஸ்து இருந்தால் சரி, உங்கள் ஜாதி மதம் எது இருந்தாலும் சரி, எல்லாமே ஞாபக சக்தி தானே? அவ்வளோதானே? அது மிகப்படுத்திக்கிறீங்க. ஞாபக சக்தியில் என்ன இருக்குதோ அது எல்லாமே கற்பனையில் மிகப்படுத்துக்கிறது. இந்த ஒரு சிக்கல், இந்த ஒரு சைக்கிள் அப்படியே நடந்தே இருக்குது. எப்போவுமே எப்போ இது நடந்தே இருக்குமோ இதுக்கு தான் கர்மான்னு சொல்லுவோம். பழசு போய் இறந்த காலை போய் நிகழ்ந்த காலத்து மாதிரி செயல் செய்யுது, இதுதான் கர்மம். இப்போ காற்று பிரமாதமாக இருக்குது, ஆனால் நமக்கு 10 நாளுக்கு முன்னாடி யாரோ ஒன்று சொன்னாங்க, அதே நடக்குதுங்க. இந்த க்ஷணத்தில் இருந்தால் இப்போ என்ன இருக்குது? ஆனந்தமாக இருக்கலாம். இப்போ ஞாபக சக்தி கற்பனையில் இருக்கிறதுனால ஒரு சொட்டு தண்ணி இப்படி விழுந்தால், ஐயோ நினைஞ்சிட்டா எனக்கு இது வந்துடுமோ அது வந்துடுமோ, இதெல்லாம் ஞாபக சக்தி மிகைப்படுத்த கற்பனை நடக்குது. சும்மா இங்கே உட்காந்தா நல்லா இருக்குதா? ஏர் கண்டிஷன் தானே திருநெல்வேலி. பாருங்கள், நான் சின்ன மெஷின் வச்சு பாருங்கள் எவ்வளோ வேலை பண்ணுறேன். இந்த க்ஷணத்தில் இருக்க முடியாது. எதுக்குன்னா, இந்த பழைய கர்மா ஓடுது. இந்த மனோன்றது ரொம்ப அடிப்படையான நிலையில் உபயோகப்படுத்தி வந்திருக்கிறோம். மனத்து ரொம்ப முக்கியமான தன்மை என்னென்னா, ஞாபகசக்தி இல்லை. இந்த ஞாபகம் ஞாபகசக்தி இந்த கற்பனைன்றது கொஞ்சம் தள்ளி அப்படி வச்சிங்கன்னா, இந்த மனம் கூர்மையான ஒரு ஒரு வாட்ஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட், ஐம் சாரி, ஒரு கருவி. கருவி இது. இப்போ உங்கள் அனுபவத்தில் இல்லாத பரிமாணங்கள் எல்லாமே நம்ம அனுபவத்தில் கொண்டு வர்றதுக்கு இந்த மனம் ஒரு கூர்மையான கருவி. ஆனால் எப்போ இந்த ஞாபகசக்தி கற்பனை ஞாபகசக்தி கற்பனை இந்த இதில் சிக்கிட்டோமோ, இது அந்த மாதிரி ஒரு கூர்மையான கருவியாக இருக்காது. சும்மா அதே பழைய கதை நடக்குது நடக்குது நடக்குது. நான் ஏதோ அந்த டர்க்கியில் போயிருக்கிறேன், அங்கே எல்லாம் இந்த ஹாட் ஏர் பலூன் நான் தெரியுமா, அந்த பலூன் இருக்குது, அதில் போய் ஏதோ காட்டுறாங்க, பிரமாதமாக இருக்குது. நம்மக்கிட்டையும் கேமரா இருக்குது, நம்ம எல்லாம் கேமராவில் மருந்து போயிடுச்சு, நம்ம இப்படி இருக்கிறோம். இந்த ஜாப்பனீஸ் ஆளும் ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க, இதுலேயே பார்த்துக்கிறாங்க இப்படி. அதுலேயே பார்த்து 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 ஒரு ஆள் இப்படி ஃபோட்டோ எடுத்து எடுத்து இப்படி பண்ணிட்டு டும்மன்னு விழுந்தாங்க. தோராயமாக ஒரு 30-40 அடி மேலே இருக்குது, அங்கேருந்து விழுந்தான். இதெல்லாம் உடஞ்சி போச்சு, அவனுக்கு தோள்பட்டை எல்லாமே ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஏன்னா கேமராலையே பார்த்து 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 என்ன நடக்குதுன்னு புரியல. என்னத்துக்குன்னா, வீட்டில் போய் பார்த்துக்கணும். நீ இப்போ வீட்டில் பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் அப்போவே நமக்கு முன்னாடி போய் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க, நாம் வீட்லேயே பார்த்தா அது புத்திசாலித்தம். நீங்கள் எல்லாம் டிவிலேயே சூரிய அஸ்தமோ சூரியோதயம் எல்லாம் பார்த்தீங்க, இதோ சரின்னு சொல்கிறீங்க. திருநெல்வேலியில் சூரியோதயம் நடக்கலையா? சீனரி எல்லாமே டிவிலேயே பார்த்துட்டேன், பரவாயில்ல. அங்கே போய் நீங்கள் அதுலேயே கேமராலேயே பார்க்குறது எனக்கு ஏதோ போனீங்க, 4 போட்டோ எடுக்கணும்னு இருக்குது, அது வேறு விஷயம். இப்போ நான் இங்கே வந்தாலே சத் சாங்கில் இந்த செல்ஃபோன் கேமராவில் வீட்டில் போய் சத் சங் பண்ணிக்குவாங்க. என்னத்துக்குன்னா, இந்த ஞாபகம் கற்பனை ஞாபகம் கற்பனை இதுலேயே போகுது. இந்த மனம்
ஞாபகம் கற்பனைக்கு ஆகலை. ஞாபகம் என்ன, இப்போ எது பேசினாலும் அங்கே ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க அவரை, எல்லாமே அது அந்த மெஷின்லேயே வச்சுக்குது. நீங்கள் என்ன பெரிய வேலை பண்ணுறது அது? ஆனால் கற்பனை பண்ணிக்காம நான் எப்படி சொன்னோ அப்படி சொல்லுது. நீங்கள் அப்படி இல்லை, வீட்டில் போய் என்னமோ சொல்லிக்கிறீங்க. இந்த மனத்து ரொம்ப முக்கியமான தன்மை என்னென்னா, இந்த ஞாபகசக்தி கற்பனை கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சிங்கன்னா இது ஒரு கூர்மையான கருவி. இப்போ உங்கள் அனுபவத்தில் இல்லாத பரிமாணங்கள் எல்லாமே நம்ம அனுபவத்தில் நாம் கொண்டு வர முடியும். அதுக்காக தான் தியானம் கொண்டு வந்தது. என்னத்துக்குன்னா, என்னமோ நடக்குது, என்னமோ இருக்கட்டும், நம்ம ஞாபகத்தில் குழந்தை வந்தாங்க இருக்கட்டும், அழுகட்டும், அவர் கணவன் வந்தாங்க, மனைவி வந்தாங்க, நமக்கு பிடிக்காதவங்க வந்தாங்க, கடவுளே வந்தாங்க, சும்மா விடுறது தான். என்னத்துக்குன்னா, எல்லாமே ஞாபகம் தானே, எல்லாமே இறந்த காலம் தானே. இறந்த காலத்துக்கு உயிர் கொடுத்தே போனீங்கன்னா உயிர் இல்லாமல் ஆயிடுவீங்க. உயிர் இல்லாதது உயிரோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணால், உயிர் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணால், உயிரோடு இருக்கிறது உயிர் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கிறது. இப்போ கொஞ்சம் பயிற்சி, யார் அவர் பயிற்சி பண்ணிக்கலாம் டெய்லி. ரெண்டு தடவை பயிற்சி பண்ணியே இருந்தால் அதுக்கப்புறம் இப்படி உட்காந்தா ஞாபகசக்தின்றது இங்கே இருக்குது, நான்ன்றது இங்கே இருக்குது. வேணுன்றப்போ தொட்டு பார்க்கலாம், வேண்டானா சும்மா விட்டுக்கலாம். அப்படி இருக்கணும் தானே? தலைமையிலேயே வச்சுருந்தான் எல்லாமே, ரொம்ப கஷ்டமாயிட்டோம்.